அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யகஷான் ஐடியாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் 5 வகையான கிச்சன் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் குறிப்பு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ராத்திரியில் படுக்க போகும்போது முன்னாடி இந்த மாதிரி அடுப்பெல்லாம் நம்ம தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா காத்தால் எந்திரிச்சு நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இந்த மாதிரி தொடச்ச கையோடைய அந்த துணியையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு எந்த வித கிருமியும் அண்டாது. இதை வாஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக எந்த லிக்யூடும் தேவையில்லை. நம்ம பாத்திரம் கழுவுற அந்த சோப்பையே அதில் இருக்கிற தண்ணியே போட்டு நல்லா வந்து தேய்ச்சி கழுவுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ பாருங்கள் அழுக்கு வந்து அதிலிருந்து வருதுன்னு சொல்லிட்டு. கையோட அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கவுண்டர் டாப்பில் காய வச்சுருங்க. அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய செகண்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணுறதுக்கு மேஷர் யூஸ் பண்ணுவோம். அப்படி மேஷர் இல்லாதவங்களுக்கு தான் ஒரு சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் வந்து உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு மையாட்டம் கிடச்சிரும். எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக வேணும் அப்படின்றதுக்கோசரம் நல்லா நான் மேஷ் பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு நல்லா மையாட்டம் உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இதுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரளவு கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா மையாட்ட வேணும்னா இன்னும் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நம்மளுடைய மூணாவது டிப் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையே சேர்த்திக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்தாமல் ஒரு பவுடர் பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாட்டம் ஒரு பவுடர் பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மசால் செய்யும்போது இந்த பொட்டுக்கடல பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் பவுடரை. ஏன் இப்படி சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து மசால் வந்து நம்ம திக்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடல பவுடரை சேர்த்திக்கிட்டால் நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 4வது டிப் பார்க்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெஷல் வாஷில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாம்பூச்சி இல்லட்டினா பேட் ஸ்மெல் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்டில் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பழைய ஸ்க்ரப்பால் நல்லா வந்து தேய்ச்சி எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டு படுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து எந்த வித பேட் ஸ்மெல்லும் வராது. பூச்சிங்களும் கருப்பாம்பூச்சியாக இருக்கட்டும் சரி எந்த வித பூச்சியும் வராது. அதே மாதிரி அந்த வெஷல் வாஷை பார்த்திங்கன்னா வந்து நீட்டாக ஷைனிங்காக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ராத்திரியில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான். கையோடைய அந்த ஸ்க்ரப்பையும் நல்லா கழுவி வச்சுட்டு இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா தண்ணி ஊற்றுட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் அதில் எவ்வளோ வந்து அழுக்கு டஸ்ட் எல்லாம் நல்லா நீங்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய வெஷல் வாஷ் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது. மேலே இருக்கிற பாத்திரம் கூட கண்ணாடி போல் அப்படியே நல்லா தெரியுது உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய 5வது டிப் பார்க்கலாம். இது எங்களுடைய ஸ்நாக்ஸ் டப்பா தான். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கப்புறம் அந்த பழைய கவர் எல்லாம் அதிலே வச்சுருவாங்க. பார்த்திங்கனாலும் ஓப்பன் பண்ணும்போது நல்லா பேட் ஸ்மெல்லாக வரும். அதனால் இதனோட அதில் இருக்கிற பழைய கவர் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து சாப்பிட்ட பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் அந்த டப்பாலேயே இருக்கும். இதையெல்லாம் நம்ம வந்து டஸ்ட்பினில் கொட்டிட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற புது ஸ்நாக்ஸை நம்ம வந்து இதை ஃபில் பண்ணி வைக்கணும். இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா சிக்கு வாடை வந்துடும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய புதுசாக வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும், எந்த வித பேட் ஸ்மெல்லும் வராது, கெட்டும் போகாது. இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.